15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் தான் பாக்குறோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். நிறைய பேச மாட்டாங்க, பேசினா ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை தனுசு ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்துட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்கள், நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அப்போ எங்களோட ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, எங்கிட்ட பேசிக்கலாம். சரி, வாங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், தனுசு லக்னத்திலே வந்து சுக்கிரன் 20ஆம் தேதி வருவார், அதனால் அவர் வரும்போது அவர் பேசிக்கலாம். 3ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஸோ ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவார். 4ஆம் பாவம் ராகு பகவான் இருக்காரு, 6ஆம் பாவத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், ஐப்பசி 3 வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்துக்கு வந்துடுவார், அதாவது துஷ்தானத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் நீச்சம் பெற்று உட்கார்றாரு. இந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும். குழந்தைங்களோட ஹெல்த் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களோட டிக்னிட்டியை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் செய்யாதீங்க. செய்கிற மாதிரி டிக்னிட்டி கெடுக்கிற மாதிரி, நம்ம திட்டுற மாதிரி, நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி, நம்ம அவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க தான். ஆனால் நீங்கள் அதை கேவலப்படுத்திட்டீங்க, திட்டிட்டீங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்களை விட்டு நிறைய விலகி போவாங்க. ரொம்ப தூரத்துக்கு போய் நிறைய தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் மனதளவில் சொல்கிறேன், மனதளவில் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவாங்க. அதனால் ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள், சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்கள தாழ்த்தி பேசாதீங்க. அது 13 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 23 வயசு குழந்தையாலும் சரி, அப்பா அம்மாக்கே எல்லாமே குழந்தை தானே. 40 வயசு இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க குழந்தைங்க தானே. ஸோ அது வேண்டாம். மருத்துவ செலவுகள் அப்படின்றது ஃபேமிலியில் இருக்க ஒரு மெடிக்கல் செலவு, மெடிசின்ஸோட செலவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோபப்படுறது, தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுறது, தேவையில்லாமல் கஷ்டப்படுறது வேண்டாம், ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பாருங்கள், 11ஆம் பாவத்தில் சூரியன் நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு புதனோட. இந்த லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்சம், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படும். அவங்களுக்கு லாபம்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். வருமானத்தில் ஒரு குறைபாடு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளோ நல்லது நடந்தாலும் எனக்கு பெருசாக திருப்தியே இல்லைப்பா, எது நடந்தாலும் என் மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேந்துப்பா அப்படின்னு இருக்கும் இந்த ஐப்பசி மாதம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க. முடியும் அப்படின்னா குலதெய்வம் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னா குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாது, குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்காரு அப்படின்னா குலதெய்வத்தினோட ஃபோட்டோ வச்சாவது அட்லீஸ்ட் வழிபாடு பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கால் வலி, இடுப்பு வலி, தொட வலி, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவலைப்பட வேணாம், பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் வந்து சேஃப் சோன் தான் போகிறாரு, கவலைப்படாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐப்பசி 12, 11ஆம் பாவத்துலேருந்து 12ஆம் பாவத்துக்கு வருவார். இந்த புதன் என்ன செய்வார் அப்படின்னா, பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுத்த மாட்டாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அதிகப்படியான அலைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்லதும் நடக்கும். என்னென்னா, நம்ம வாழ்க்கை துணை, நம்ம வந்து பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், நம்மளோட வாழ்க்கை துணை வந்து வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் முன்னேற்றம், ஒரு மேன்மை, ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தனுசுனோட பார்ட்னர்ஸ்க்கு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து சுக்கர பகவான் ஐப்பசி 20ஆம் தேதி 12ஆம் பாவத்துலேருந்து ஜென்மத்துக்கே வருவார். அப்போ 12ஆம் பாவமும் ஜென்மமும் சேர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சில பல வேலைகளை செய்வார். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு 6ஆம் பாவத்தில் இருக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது வரும். ஸோ அப்போ எது நல்ல, எது நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நான் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வந்துடும், எனக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பொதுவாக வந்து பாருங்கள், பிரச்சனையை கண்டு தோண்டுட்டோம் அப்படின்னா சின்னூண்டு பிரச்சனை கூட நம்மளுக்கு மழை அளவு தெரியும்.
அதாவது கடுகு அளவு பிரச்சனை கூட நம்மளுக்கு மலை அளவு தெரியும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா மலை அளவு பிரச்சனை கூட எனக்கு கடுகு அளவு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிடுவீங்க. புதுமையான எண்ணங்கள் நிறைய தோணும், புதுசாக எதாவது செய்யணும், புதுசாக எதுவும் நம்ம மைண்டில் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய வரும் சுக்கரனால், சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனால, ஓகேங்களா. அதே மாதிரி சந்தோஷமும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன் தி ஹோல் தனுசு இந்த ஐப்பசி எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஐப்பசி அமோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.